தேங்க்ஸ் லாட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கண்ணெதிரி தோன்றினால் மஜ்னு போன்ற படங்களை வந்து தேட்டரில் காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது தேட்டரில் பார்த்துருக்கேன். ஸோ அந்த டிரெக்டர் வந்து என்னை ஃபோன் பண்ணி உங்களோட ஒர்க் பண்ணோம், இந்த படம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது லைக் என்ன சொல்கிறது, பயங்கர பயம். நான் நிறைய யங் டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருந்தேன் சமயம், அறிவழகன், ஈரம்பன அறிவழகன், தமிழ்க்கன் ஒன்று எழுத்தம், ராம் பிரகாஷ், இந்த மாதிரி நிறைய யங் டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருந்தேன் சமயம். அப்புறம் வந்து என்னோடய நேஷ்னல் அவார்டுக்கு அப்புறம் என்னோடய இன்டர்வியூ பார்த்துட்டு சார் என்னை கூப்பிட்டுருந்தாரு நான் ஒர்க் பண்ண அப்படின்னு. ஸோ ரொம்ப டென்ஷன் தான். லெனின் சார் மாதிரி பெரிய எடிட்டரோட ஒர்க் பண்ண ஒரு டிரெக்டர், அவர் நான் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுன்ற ப்ரெஷர் ஜாஸ்தி இருந்தது. ஸோ இந்த படத்தோட கதை ஃப்ரெண்ட்ஷிப் லவ் அப்படின்னு கண்ணதை தொண்டில் ப்ரூவ் பண்ண டிரெக்டர் திருப்பி இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ட்ரெண்டுக்கு என்ன வேணுமோ அது பண்ணியிருக்காரு. ஸோ 2015 அந்த லவ் எப்படி இருக்குது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது, அந்த ஒரு மாதிரி விஷயங்கள் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாரு, நிறைய ஒர்க் பண்ண ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ தேங்க்ஸ் லாட் ரவிச்சந்திரன் சார். இந்த மேடை வந்து பெரிய வேணா ரவிக்குமார் சார், எஸ்பி முத்துராமன் சார், நிறைய லெஜெண்டரி டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, நல்லா பேசவே கூடாது, அவங்களோட பிளெஸிங்ஸ் மட்டும் தான் எங்களுக்கு வேணும். இந்த படத்தை நல்லா வாழ்த்துங்க. தேங்க்யூ.